மத்தேயு புஸ்தகம் 1 வசனம், ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறு. இந்த மத்தேயு புஸ்தகம் 1 அதிகாரம் 1 வசனத்துல இந்த 1 அதிகாரத்தை ஃபுல்லா நம்ம பார்த்திடலாம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறு. ஏன் இங்க வந்து ஆபிரகாமின் குமாரன் என்றும் இயேசு கிறிஸ்துவுடைய குமாரன் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது? ஏன்னா ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், அந்த விசுவாச மார்க்கத்தார் இவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள், உன்னுடைய சந்ததிக்குள்ளாக உனக்குள்ளாக பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னார். அந்த சந்ததி மாம்சத்தின் பிரகாரம் நம்ம நினைக்கிறோம் யாக்கோபோ ஏசாவோ அல்லது ஈசாக்கோ அல்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்மவேலும் ஈசாக்கியம் பற்றி சொல்லும் போது ஈசாக்கு ஆவிக்குரியவன் என்றும் இஸ்மவேல் மாம்சத்துக்குரியவன் என்றும் பேசுகிறார். ஆனா இந்த காரியத்தை சொல்லப்படும் போது என்ன சொல்லியிருக்குன்னா, விசுவாச மார்க்கத்தார் இவர்களோ அவர்கள்தான் ஆபிரகாமின் பிள்ளைகள், சரீரத்தின்படி யூதனானவன் யூதன் அல்ல, இருதயத்தில் விருத்த சேதனம் பெற்றவனே யூதன் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து இயேசு கிறிஸ்து வந்து ஆபிரகாமின் குமாரன். அப்போ கலாத்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 14 வசனம் சொல்றது, அந்த சந்ததி கிறிஸ்துவே. நீங்க ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், கவனிங்க, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு என்ன ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார்? ஆதியாகமம் புஸ்தகம் 12 அதிகாரம் 1 வசனம் உனக்கு அங்க லைனா சொல்றாரு, நீ உன்னுடைய இனத்தையும் உன்னுடைய ஜாதியை விட்டு வா, உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஐ வில் மேக் யூ அப்படின்னு சொல்றாரு தேவன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எந்த நிபந்தனையுமே கிடையாது. ஆபிரகாம் கிட்ட சொன்ன ஆசீர்வாதத்துல எந்த நிபந்தனையும் தேவன் சொல்லவே இல்லை. நான் உன வா, நான் உன ஆசீர்வதிப்பேன், அவ்வளவுதான். அப்போ அந்த ஆசீர்வாதம் எல்லாம் பூமியின் மூலியமாக இந்த பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படும், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி தேவன் சொன்னாரு. அந்த ஆபிரகாமின் சந்ததி யாருன்னு பாருங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் இயேசுவினாலே புறஜாதிகளுக்கும் வரும்படிக்கு ஆவியை குறித்து சொல்லப்பட்ட விசுவாசத்தினாலே பெரும்படிக்கு இப்படி ஆயிட்ட அந்த ஆபிரகாமுக்கு சொன்ன ஆசீர்வாதத்தை 15 அதிகாரம் 17 அதிகாரத்துல சொல்லப்பட்ட ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை, அது என்ன ஆசீர்வாதம்னா, சரீரத்துக்கு அடுத்த ஆசீர்வாதம், ஆத்மாவுக்கு அடுத்த ஆசீர்வாதம், ஆவிக்குரிய காரியங்களும் புறஜாதிகளுக்கு உங்களுக்கும் எனக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்வதனாலே கிடைப்பதற்காக அந்த விசுவாச மார்க்கத்தார் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின் கீழாகவும் இயேசுவையும் ஆபிரகாமையும் இயேசுவையும் கனெக்ட் ஆகுதுங்க. ஆபிரகாமின் குமாரன் இயேசு கிறிஸ்து அப்படின்றது வருது. அத அந்த வாக்கு தத்துவத்தை நாம பெறும்படிக்கு சகோதரரே, மனுஷ முறைமையின்படி சொல்லுகிறேன், ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார், உன் சந்ததிக்குள்ளதான் ஆசீர்வதிக்கும், அந்த சந்ததி கிறிஸ்துவே. அததான் அந்த மத்தேயு சொல்றாரு, அந்த சந்ததி ஆபிரகாமின் சந்ததி என்றால் ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த புதிய ஏற்பாட்டு சபைக்கும் ரட்சிக்கப்படுகிற யூதர்களுக்கும் கிடைக்கும் என்பதை சொல்லுவதற்காகத்தான் இந்த மத்தேயு 1 அதிகாரத்துல சொல்றாரு, ஆபிரகாமின் சந்ததி இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்றாரு. ஆபிரகாமின் குமாரனாகிய அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஆபிரகாமின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு. அப்ப ஆபிரகாமின் குமாரன் இயேசு, அந்த இயேசு விசுவாசிக்கும் போது ஆபிரகாமுக்கு தேவன் சொன்ன ஆசீர்வாதம் எல்லாம்
யா புறஜாதிகள் விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் வந்து பலிக்கும். என்ன ஆசீர்வாதம்? அது சரீரப்பிரகாரமான ஆசீர்வாதம், அது மனதுக்கு அடுத்த ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அடுத்து அந்த வசனத்துல இன்னொன்னு போட்டிருக்கு, அப்ப உங்களுக்கு சரீரப்பிரகாரமான ஆசீர்வாதத்தை தேவனை விசுவாசிக்கும் போது, விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள் ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அப்படின்னா நீங்களும் நானும் ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஒன்று அது ஆவிக்குரியவைகள், இன்னொன்று பிசிக்கலுக்குரியது, சரீரத்துக்குரியது. கலாத்தியர் புஸ்தகம் 3:8. மேலும் தேவன் மேலும் தேவன் விசுவாசத்தினாலே விசுவாசத்தினாலே மூலியமாக கிறிஸ்துவை இணைத்து, கிறிஸ்துவின் மூலியமாக ஆசீர்வாதம் மட்டுமல்ல நமக்கு நீதிமான்களாக ஆக்கி இருக்கிறாராம். விசுவாச மார்க்கத்தார் இவர்களை 10 அந்தபடியே அந்தபடியே விசுவாச மார்க்கத்தார் விசுவாச மார்க்கத்தார் ஆபிரகாமுடனே விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். 9 இந்த 9 இப்படி போட்டிருக்க. அப்போ விசுவாச மார்க்கத்தார் யார்? நீங்களும் நானும் நீங்களும் யாருன்னா விசுவாச மார்க்கத்தார். யாருடைய விசுவாசத்தை உடையவர்கள்? தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்கள். அதான் ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன், தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்கள். உங்களுடைய விசுவாசம் தேவனால் துவக்கப்பட்டது, உங்களுடைய விசுவாசம் தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி. அப்போ ஆபிரகாமின் குமாரன் தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. அந்த ஆபிரகாமின் குமாரன் என்கிறது ரொம்ப முக்கியம் அந்த விஷயம் வந்து. ஏன்னா யூதர்கள் 3 பிதாக்களை ரொம்ப முக்கியமாக அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. அப்படின்னா முற்பிதாக்கள். இவர்களுக்கு தேவன் உடன்படிக்கை பண்ணினா, அந்த உடன்படிக்கையினாலதான் இந்த ஜனங்களை தேவன் நடத்தி கொண்டு வந்தார். இப்போ இங்க ஏன் சொல்லப்பட்டிருக்குன்னா, இவர்கள் ஆபிரகாமை விசுவாசிக்கிறவர்கள். இந்த யூதர்கள் ஆபிரகாமை முக்கியமாக எண்ணுகிறவர்கள். அடுத்தது என்ன போட்டிருக்குன்னா, தாவீதின் குமாரனமாகிய இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு.